happening. கொஞ்ச பேர் பிரிந்து போனது.
சமாதானத்தில் பிரிவினை அனுபவத்தின் எப்படியென்றால் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இது சபைகள்ல கேட்க முடியாது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
சவ் அவரது வார்த்தை ஆகிய ஒளியிலே வாழ்கிறவர்கள் யெஷுவாவின் வாழ்க்கையாகிய ஒளியை பெற்றவர்கள், ஒளியிலே வாழ்கிறார்கள். ஆகையால் நரிகமானுக்கும் அவர்களுக்கும் இடையிலே கூட்டுறவு, கொயனோனியா, ஐக்கியம் இருக்கும். மற்ற எவருக்கும் இருக்காது. சொன்னது வடிவா திருப்பி யோகாதன் கூறுகிறான். சந்தேகம் இல்லை. என்ன சந்தேகம்? அநேகம் குறைசவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள் என்று அறியாமல் அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, ஏன் ஏசுவாவில் அன்பு கூறவில்லை, ஏன் ஏசுவாவை தெரியாது, ஏன் டாடி இன்னும் வழிபடுத்தவில்லை.
விசுவாசம் அப்படியானங்களை பெற்றுவார். கடா அவனோட இரு ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாய். அதிகமான நேசம் அது அதுக்கு பிறகு சொல்றார். மனுஷனின் எதிரிகள் சொந்த விட்டார் மோதியேடு தாபனியாவது தாயையாவது என்னை விட அதிகமாய் நேசுகிறவன் என்னை பெற்றுக்கொள்ள தகுதியில்லை. மனையாவது மாடையாவது என்னை விட அதிகமாக நேசுகிறவன் என்னை பெற்றுக்கொள்ள தகுதியில்லை. இதில் இருந்து லூக்காக்கு போவோம். 12 51 ஃபேமிலி சைஸ் அண்ட் போடுறது மறைவாக இருக்கும். குடும்பத்தோடு கட்டுகள் பாசக்கயிறு அன்பின் கயிறு பிசாசு அந்த அப்படிப்பட்ட அன்பை கட்டுகளுக்குள்ளாக பூட்டியிருக்கிறான். தேவனுக்கு அது தெரியும். அதான் வான் பண்ணவர் என்னை விட அதிகமாய் நேசிக்காது பிடிபடுமாய். நான் பூமியிலே லூக்கா 12:51 சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். குடும்பத்து உள்ள வந்தால் பிரிவினை ஏற்படுத்துவார். அவர் வெளிச்சம். அந்த குடும்பத்திலே முண்டங்களை வணங்குகிறவர்களோ அல்லது வெறும் கரிசவர்கள் அவரது வாழ்க்கை இல்லாதவர்கள் பிரச்சனை வரும். யுத்தம் கிளம்பும். சமாதானத்தை உண்டு பண்ண பரவாயில்லை, பிரிவினை உண்டாக வந்தேன். இது முதல் 52 இது முதல் ஒரு குடும்பத்திலே 3 பேருக்கு விரோதமாய் 2 பேருக்கு விரோதமாய் 3 பேர் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். இவர்கள் யேசுவின் வார்த்தை இவர்களை பிரிப்பது வலது பக்கம் தாப்பனும் பிள்ளையும் வெளிச்சம் இடது பக்கம் தாயும் 2 பிள்ளைகளும்
பிள்ளைகளை அவர் வருவது அவருடைய சொத்தாக எடுத்துக்கொள்வார்.
ஒளியிலே வாழும் பொழுது குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். ஒத்த போகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சமநிலைக்கு பிசாசு நெருக்கம் கொண்டு வருகிறான். ஸ்கூல்ஸ் மூலமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது டியூஷன் டியூஷன் அண்டு சபத்தை சனிக்கிழமையிலே வச்சு அதை உடைக்க பார்ப்பான். திருமணத்தை உடைக்கிறான். ஆணும் பண்ணும் கட்டுப்படி நேரம் ஆணுமானும் பெண்ணும் பண்ணும் குரங்குகள் மாடுகளை விட படுமோசம். படிய உடன்படிக்கையிலே கல்லால் எறிந்து கொல்லப்படப்படும் ரெண்டு பேரும் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இருள் எத்தனையோ சபை இருளுக்குள்ளே நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். படிவட்டேன் செத்து போயிருக்கிறார்.
வீட்டிலே ஐந்து பேர் பெருந்திருப்பார்கள். ரெண்டு பேருக்கு விரோதமாக மூன்று பேர், மூன்று பேருக்கு விரோதமாக ரெண்டு பேர். தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் பெருந்திருப்பார்கள். இவைகளோடு சேர்ந்து மத்திய தகப்பனை தாய் என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதி அல்ல. Israel, check it out.
வருவேனாய். Yeah.
இயலாது ஒளியத்துக்கு. அவன் சொன்னான் அப்பாவை தாண்டு போட்டு பாரு, இவன் சொன்னான் வீட்டுக்கு நான் போய் பாய் சொல்லிட்டு பாரு. லூக்கா 55 தொடக்கம் வாசிக்கும். குடும்ப கட்டுகள் டிமோனிக் டைஸ் ஒரு தலைவிக்கு மேல் நான் அண்ணங்காரனுக்கு ஜபம் பண்ணுகிறேன். தங்கச்சி கொஞ்சம் பின்னாடி எனக்கு அடிக்க மாறான் என்ன இது தங்கச்சி உள்ள இருக்கிற பெயர்கள் அண்ணாச்சி உள்ள இருக்கிற பெயர்கள் இணைப்பு முழங்குதான். ஏன் அவர்களை போகப்படவில்லை? லூக்கா 9 அவர் வைத்திருக்கிற ஊழியத்தை வாங்கி எடுக்க இல்லாது படையான அன்பு வஞ்சிப்பான பாசம் இப்படியாய் இருக்கிறவர்கள் அது உடைந்தால் ஒழிய விடுதலை அடைய முடியாது. ஒரு பிள்ளை அடிக்கடி அலக்கடிக்கும், நான் சொல்வேன் உனக்கு குடும்பத்தில் உன் தாப்பரோட புப்படி இருக்கு, அது உள்ள போனதா எனக்கு தெரியவில்லை. சூழ்நிலை மாறி தாப்பர் வீட்டில் இல்லை. இப்ப என்ன இப்ப நோ ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இருளாய் இருந்த பொழுது இருளாய் எபேசியர் 5:8 ஆதாமின் முதல் முற்காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்தீர்கள். அந்தகாரம் எத்தனை பேருக்கு விளங்கும்? பணம் விளங்கும். முன்பு இருளாய் இருந்தீர்கள், இப்பொழுது எஜமானுக்குள் யேசுவுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இதப்பாவில் சொன்னது ஐ உன்ன குடும்பத்தில் இருளில் இருக்கிறார்கள் எத்தனை பேர், உனக்கு என்ன ஐக்கியம், நீ வெளிச்சம் பெற்றாயே. மோத்த திருப்பியோ வட்டியோ கோபப்படவோ சொல்ல இல்லையே. அவங்களோடு கட்டப்பட்டு அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, நீ போக மாட்டாய், நீ வெளிச்சம் பெற்றாய். அது எந்த இடம், என்ன கல்யாணம், கொகட்டியா பொன்னாச்சோதையா அல்லது கத்தோலிக்கமா முண்டங்கள் உள்ள இடமா? நீ போக மாட்டாய். ஏன் விருப்பத்தையும் செய்யையும் தேவன் தாமை அடி ஏற்படுத்துகிறாய். உனக்கு வரும், நான் வரையில் பிலிப்பியர் 2:13 விருப்பம் உண்டு செய்யை இன்னும் உண்டு. உனக்கு அந்த இடத்துக்கு போக விருப்பத்தை எடுத்து போடுவார்.
கொடுப்பார். பாடல் 37 காண்பிக்கிறேன்.
யேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் அதான் இயேசுவை காய்ச்சி போட்டு காது உள்ளவன் எவனோ அவன் கேட்கட்டும். காது உள்ளவன் கேட்கட்டும். முன்பு நாங்கள் இருளாயிருந்தவும் மனுஷனுக்கு தேவை யேசுவின் வாழ்க்கையாகிய வெளிச்சம் யோகனன் உண்டு என்னால் அவரது வாழ்க்கையாகிய ஒளி இல்லாத எல்லா கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா, கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, the whole world, they are going to hellfire. நரக பாதாளத்துக்கு யேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் முடிவார்கள். நஞ்சல பத்துல ஐம்பதுல எழுபது வருஷமும் ஒரு கிறிஸ்தவ சபையில இருக்கலாம், அவரது வாழ்க்கை இல்லையோ. அவரோடு நீ ஜீவிக்காமல் பாதாளத்துக்கு இறங்குவாய். அறிந்தவள் தூக்கி எடுத்து வெளிச்சம் பெற்றவர்களை இயேசுவின் கரத்தில் கொடுத்தார். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரம் முந்தின மாதிரி ஆளாக இருக்க முடியாது.
நாடோருக்கு ரட்சிப்புக்கு கொடுக்க முதல்ல ஏதாவது கடவுளுத்த காரியம் வச்சிருந்தால் தகாத முறையில் சகைவர் நான் போனதுக்கு பிறகு அதை ஊதிய ஆக்கள்கிட்ட கொடுத்து கொடு. சரியா? அப்படி சொன்னாரா? யேசுவா ஒன்றும் சொல்ல அவர் வீட்டுக்கு அவனோட போனது திறந்தது. யேசுவாங்கக்குள்ள மறைந்திருந்தது அதிவிருந்தது. அவன் டாடி யாவை ஜீவிப்பதுதான் ஏஜுவை விசுவாசிப்பது.
இருளின் நிமித்தம் குடிகொண்டிருக்கிற 5,000 பேய்கள் உள்ளே உன்னை எதிர்த்தே தீரும். கொழுவி 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 இருக்கும். என்ன பாடுபடுது தெரியுமா? புருஷன்மார பாரு, அவன் புது இதான் தலை. புரிச்சண்ட வளைச்சு போடும். புரிச்சண்ட பதவி அவனுக்கு இல்லை. அவன் ஆம்பளை இல்லை. தமிழ்ல சொல்லுவாரு, இவனா சரியான பொன்னையன், மிச்ச பொன்னையா. ஆண்மை சனம் இல்லை, மட்டைக்கு போடுவாள். பஞ்சாயத்தை கூட இருக்கிற 47 அல்லது புரிச்சனுக்குள்ள இருந்தா நீ வெளிச்சம் பெறுது. அவன் அடிக்கடி இப்ப நீ வித்தியாசமான விருப்பங்கள் அதுக்கு வாரண்ணான் அந்த படிப்பினைக்கு. இப்ப உன்ன புருஷன் ஒரு நாளும் இல்லாத மாதிரி ஆலாவாய் ஆலா 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 வட்டம் போடு கோழி குஞ்சு தாரேன். நாங்க சின்ன சொல்லுங்க ஆலா பழம் வட்டம் போற மாதிரி உன்னை சுத்துவான். எது கண்டு நான் சொல்லணுமா? சே, இதுதான் குடும்பங்களில் நடப்பது. இப்ப ஒரு கா ஏன் ஒரு மனுஷனின் சத்தராதி அவன் குடும்பம் அவங்களுக்குள்ள பேய் ஒரு திகதரிசி சொன்னான். ஏச்சுவோ கொடுத்த வார்த்தை மனுஷனா இப்பறங்க முதல்ல மீயா விடுதோ மீயா 7 5 விசுவாசிக்க வேண்டும். அதாவது ஸ்நேகிதனை நம்பாது. நூல் வழிகாட்டியை நம்பாது. இதுல கள்ளபோதர்கள் எல்லாரும் வருவார்கள். வழிகாட்டியை நம்பாது. உன்மடியிலே படுகொள்ளவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறக்காமல் எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தை சிம்சோனுக்கு தெரியாதோ? எனக்கு தெரியா. அவன் மடியில அவள் சாம்சன் படுத்திருந்தான். அடி படுக்கிறான் போகல. உன் மடியிலே புருஷன மனைவிக்கு படுத்துக் கொள்ளுறவள் முன்பாக உன் வாயை திறக்காதே. புரிஷன் மாறி ஆனா தொடக்கம் அக்கன் அவரை கொட்டு கொண்டாட்ட கொட்டி உன்னை தலைமை மட்டுமில்ல மொட்டையும் இருக்காது. வாயை திறக்காமல் எச்சரிப்பாயிரு. 6 மகன் தகப்பனை க
கனவினப்படுத்துகிறான். என்னப்பா அங்கேயே போறீங்க? அந்த மனுஷன் போதனை எல்லாம் வச்சுப்பே ஜமா கடங்க. உனக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? என்னப்பா மகள் தாக்கி விரோதமாகவும் மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். இத பாக்கியா தெரியும். மனுஷனுடைய எதிரிகள் அவன் வீட்டார் தானே? அந்த இதெல்லாம் கோட்டேஷன் கொடுத்தவர் அங்க 10:36. புதிய ஏற்பாடு தெரியாது. ஆமென். அது எழுதப்படவில்லை. நானோ ஒன்றால் யாவையை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் விடுதலையின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்ன விடுதலை கேட்பார். இவர்கள் வெளிச்சத்தில் உள்ளது. பிரிவினை இப்பொழுது 24 மணி நேரமும் உலகம் யேசுவோ தமக்குரியவர்களை பிரிக்கிறார். தம்மோடு அழைக்க எங்க வாழ்கிறாய் இருளு வெளிச்சத்தில் வே. இருளிலே இருக்கும் ஜனங்கள் உலகத்தார் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சபையிலே அவர்களுடைய பேய்கள் இருக்கண்டு என்ன சொல்றது? வீதம் சொல்ல இயலாது. அது பேசாமல் இருக்குது. அதுக்கு தேவை வீடு. உள்ள இருந்தால் நீ கதியா கிழவன் கிழவையாய் போவாய். அது மட்டுமில்ல, சரியான சந்தோஷம் சரியான சமாதானம் உனக்குள்ளாய் வளராது. முளையிலே நிற்கும் மரம் அல்லது சாடு வளர்ந்துட்டு இந்த பேய்கள் விடாது. அப்படியே நிற்கும். இப்படியே நிற்கிற இந்த முழவந்த மரமும் சத்துப்போம் இயற்கையானது அல்ல. குடும்பத்தோடு இருக்கும் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அந்த ரெண்டு மனுஷனுக்கும் இருந்தது. பஞ்சத்து போல மனுஷனுக்கும் வீட்டு போய் உத்தரவு பெற்று போயிட்டு பாருன்னு சொல்ல போன ரெண்டு பேருக்கு அந்த பாசக்கயிறு குடும்ப பிடியிலே பேய்கள் வந்து குந்தி இழுக்கப்பட்டு போடு அவர்கள் ஃப்ரீ இல்லை. சுதந்திரமாக இச்சுவை பின்பற்ற முடியாது. அந்த பேய்கள் விடாது. இருளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இல்லை, சபையிலே உலகத்தோடு பின்னப்பட்டிருப்பார்கள். ஆனால் நீ வாழ்க்கையை பெற்று
மனுஷன் விட்டுட்டு போவான். சமாதானத்தை பிரிவினையும் உண்டாக்க வந்தேன், வெளிச்சமும் இருளும் ஒன்றாயிருக்க முடியாது. இந்த பிள்ளைகள் குடும்பத்தின் விரோதிகள் இருக்கும் இனத்தவர்களுக்குள்ளே புரிஞ்சனோ மனைவியோ பிள்ளைகள் இருந்து என்ன செய்யும் காண்பிக்கிறேன். மத்தியாவு 10:21 இந்த பதுங்கி இருக்கும் பெய்கள் இனிமேல் அல்ல நாக்கள் வந்துட்டு சகோதரன் சகோதரனை குடும்பத்தில் தகப்பன் தன் பிள்ளையை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இவரை முடியும், இவர் இயேசு கிறிஸ்துவின் ஆள். தகப்பன் காட்டி கொடுது குடும்பத்து மாமிச சகோதரன் காட்டி கொடுது இவன் அங்க போறான், இவன் முடியும். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கார்கள். அது மட்டுமா, வெளிச்சத்து உள்ளே வந்த பேற்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுப்பி அவர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். ஏன் இருளுக்குள்ளே குடும்பத்திலே இருந்து ஜீவிக்கும் கிறிஸ்தவர்களோ அல்லது சும்மா மற்ற முண்டங்களுக்கு போகிறவர்களோ ஐயோ இவன் வாழ்க்கை இல்லை, இவர்கள் காட்டி கொடுப்பார்கள், ஒருவர் ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். என் பேரிலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடியும் வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ராஜ்யத்தின் வாழ்க்கையில் வெளிச்சத்தின் வாழ்க்கையில் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையில் விடுதலை ஆக்கப்படுவான். என்ன விடுதலை? இந்த விசுவாசின் ராஜ்யத்தை இந்த வாழ்க்கையிலே விடுதலை ஆக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவான். மார்க்கு 13 12 சொல்றார், அன்னையும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள் எழுப்பி பிள்ளைகளுக்கு உள்ள பேய் பெற்றார் ஒரு வெளிச்சத்தை அவர்கள் அடைந்து ஒரு உண்மையை அறிவிக்கும் சரியாக சபைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பேய்கள் விடாது. அந்த மனுஷர் செல்போன களவெடுத்த மாதிரி களிமாஞ்ச கூட்டையில் அவர்கள் 47 வணங்குமாக்கள். இது நடந்து 4-5 வருஷம்
என் பெயரால் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். புரிஞ்சதா? பஞ்சாதியால், பிள்ளைகளால், நீ வெளிச்சம் அடைந்திருந்தால், நீ வெளிச்சத்திலே வாழ்ந்தால், இயேசுவை கண்டு ஜெபித்தால், உனக்கு சத்துராதிகள் உன் வீட்டார் எழுப்புவார்கள். பேய் சலை பண்ணும், போனியண்டாங்க கொல்லுவன், வீட்ட பத்த வைப்பன், மொட்டசைக்கிளே போறா வித்து போடுவன், கொளுத்துவன், கண்ணுகளுக்கு முன்பாக நடக்குது. நீ ஒளிக்காக வெளிச்சத்திலே ஏசுவின் நாளம் நடந்தால் எதிர்ப்பு 100 வீதம் வரும். பிரிவினை வீட்டுக்குள்ளே வரும். அதை ஏற்படுத்துவது இயேசுவா பேர்ல. உன்னை பிரிக்கிறார் மாயமான வஞ்சிப்பான மனுஷங்க பிரகாரமான அன்பிலே பாசத்திலே இறக்கத்திலே கட்டப்படாதே. அது உன்னை நிப்பாட்டும். ராஜ்யத்துக்குள்ள போகாமல் கட்டப்பட்டு இருக்கிறவர்களை கூப்பிட அவர் மாறதில்லை. You have to be free. மிக ஏழு ஏழு சொன்ன மாதிரி நானும் யாவைக்கு காத்திருப்பேன். இதெல்லாம் சொன்ன காரியங்கள் தான் இங்கே நீங்கள் இதை விட்ட உன்னுடைய மெய்யான குடும்பமும் யார்? அதான் பேருக்கு தெரியாது. அவன் தாப்பன்ன தாக்க போறான், இவன் சொன்ன பையா சொல்ல போறேன். மத்தியாவு 12. இப்படி அவர் மக்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய தாயாரும் சகோதரர்களும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வழியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை பார்த்து, முடிய தாயாரும் முடிய சகோதரர்களும் மூட பேச வருவோம் வெளியே நிற்கிறாங்க. தமிழத்திலே இப்படி சொன்னவருக்கு அவர் மறுபடியாக, என் தாயார் யார்? என் அம்மா. என் சகோதரர்கள் யார் என்று சொல்லி தமக்கு முன்பாக கையை தமது செய்யர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இப்படியான உணர்வுக்கு வந்திருக்கிறாயா? யாரும் தாய், யாரும் தாப்பன், யாரும் சகோதரர்கள். 50 வார்த்தை, வானங்களிலே இருக்கிற என் டாடியின் வெறுப்பு
விருப்பப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். அவருடைய குடும்பம் யார் என்பது சொல்லி காட்டுற நாங்க அவரை தானே பின்பற்றோம். இது எங்களுக்கும் உண்மை தானே. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வெளிச்சம் வளரவில்லை. ஏதோ பட்டியல போட்டு உன் புருஷனை அல்லது மனைவி பிள்ளைகளை பேக் பண்ணி வை, வர நேரம் பட்டியை தூக்கி தலையில வை. உன் குடும்பம் யார்? தேவன் அழைத்த ஊழியத்தில் எனக்கு அநேக தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எனக்கு கொடுத்தார். நான் ஒரு சொல்லு சொல்லாமல் வெளியூர்ல இருந்த பொழுது பத்து பேருக்கு மேல பொம்பளை பிள்ளைகள் 20-21 அப்படியாக வயது, அதாவது என்னை கேட்டார்கள், நான் உங்களை டேடி என்று கூப்பிடணுமா? நானும் மண்டி சொன்னேன், வந்தது என்ன? பாபு எழுப்பியது அவ்வளவுதான். எந்த தெரியதில்லை. தேவன் கொடுத்தவர்
இங்கே புதையல் இருக்கிறார்கள். தகப்பன்மார் திபதி வார்த்தையாலே உன்னை பெற்றெடுத்தேன். என்னுடைய மகன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், தேவன் கொடுத்த குடும்பத்தை நீ அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படவில்லை. தேவன் கொடுத்த பிள்ளைகளை நீ விதவையாய் இருக்கலாம், உன் பிள்ளைகள் இலங்கையிலே இல்லை. Who cares? போயிட்டது. உனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஏ உன்ன மம்மி என்றாங்க. ஏ மார்க்க 28 பிளீஸ், அதுவே இந்த தேவனின் சொற்களுக்கு நீ வெளிச்சப்பட்ட இருந்தார்கள். மார்க்கை 10:28 அப்பொழுது பீட்டர் அவரை நோக்கி, இயேசுவே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்ல தொடங்கினார். என் நிமித்தம் நச்செய்தி நிமித்தம் நச்செய்தி தேவருடைய ராஜ்யம் நச்செய்தியை பிரிக்க முடியாது. அவர் கொண்டு வந்த ஒரே செய்தி நச்செய்தி வர இருக்கும் ராஜ்யம். என் நிமித்தம் நச்செய்தி வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளாவது தாப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிறங்களையாவது விட்டவன் எவனும். இதில் தானே அவர் சொன்ன இவங்களோடு எவனும். 30 இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே இந்த நாட்களில் துன்பங்களோட கூட 100 தனியாக 30, 60, 100 எல்லை 100 தனியாக வீடுகள் சகோதரர்கள் சகோதரிகள் தாய்கள் பிள்ளைகள் நிலங்கள் மறுமையிலே ராஜ்யத்தின் எருசலேம் வாழ்க்கையிலே நித்திய வாழ்க்கையை கண்டறைய என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பண்ண போயிட்ட இப்ப உனக்கு கொடுத்திருக்கிற ஏச்சுவாட்டடி அவருடைய அன்பு பாசம் அரவணைப்பு அக்கறை யாரிலேயாவது சபையிலே எந்த ஒரு தகப்பனிடத்திலே
செய்வேன் தேவன் உன்னை கனப்படுத்துகிறார். சகோதரன் நண்டோ பாஸ்டரோடோ வழக்கமாக கூடுவாள் உன்னை டாடி என்று கூப்பிடுறது எவ்வளவு கனம் தெரியுமா? அது பெய்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார்.
மாத்தீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. அவருக்காக அவர் ராஜ்யத்துக்காக இதை I don't know.
இருப்பேன். உனக்கு சமாதானம் கொடுப்பாரு. யாவையின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் வாழ்ந்து கொள். வெளிச்சம் அவரது வார்த்தைகள் பயபனம்